அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பெண்களாகிய ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு அணிகலன்களை அணிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் காட்டுவோம். அது இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய உடம்புகளில் ஆபரணங்களை அணிந்து கொள்ள விரும்புவாங்க. அந்த அணிகலன்கள் தங்கம் மற்றும் வெள்ளியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி அணியக்கூடிய அணிகலன்கள் அழகிற்காக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திற்காகவும் அணியப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் நகைகள் அணிவதன் மூலமாக அவங்க உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வர்ம புள்ளிகளை தூண்டி நம் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பராமரிக்குமாம். அதாவது வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க தங்கம் மட்டுமே ஏற்றது அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளி நகைகள் நம்முடைய ஆயுளை விருத்தியடைய செய்யுமாம். நமது உடலின் சூட்டை அகற்றி உடலுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும். தங்கம் எப்போதுமே நம்முடைய உடலை தொட்டுக்கொண்டே இருப்பதனால உடலின் அழகு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற நகைகள் அணிவதனால நம்முடைய நோய்கள் மறைமுகமாக கட்டுப்படுத்தப்படுது. தங்கம் மட்டும் இல்லாமல் வெள்ளி, முத்து, பவளம் இது போன்ற நகைகளை அணிவதாலும் பல நன்மைகள் இருக்குது. அறிவியல் ரீதியாகவே நம்முடைய முன்னோர்கள் உடம்பில் எந்தெந்த பாகங்களை எந்தெந்த நகைகளால் அலங்கரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சரியாக அப்போவே கணிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே பெண்கள் தங்கள் உடம்பின் மேல் பாகங்களில் தங்க நகைகளையும் கீழ்பாகங்களில் வெள்ளி நகைகளையும் அணிவது வழக்கம் அப்படின்னு இருக்குது. இதற்கு அறிவியல் தான் காரணம். அது ஏன் அப்படின்னா, பூமியுடன் வெள்ளி எளிதாக வினைபுரியுமாம். உடம்பின் மேல் பகுதியில் உள்ள பெரும்பாலான ஆற்றலுக்கு தங்கம் துணை நிற்குமாம். அதில் முதலாவதாக மோதிரம் அணிவதனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மோதிர விரலில் பாயும் நரம்பு நம்முடைய மூளையிலிருந்து இதயத்திற்கு இணைக்கப்படுது. நம்ம சந்தோஷப்படுத்தும் ஹார்மோன்களை தூண்டுவதற்கு இந்த கட்டை விரல் மோதிரங்கள் உதவுது. பெரும்பாலானவர்கள் நடுவிரல்களில் மோதிரம் அணிவதில்லை. அவ்வாறு அணிஞ்சாங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் பாதிக்கப்படுவதாக இருக்குது. பெரும்பாலான ஆண்கள் கூட தங்கள் விரல்களில் மோதிரம் அணிந்து கொள்வதை பார்த்துருப்போம். அடுத்ததாக தோடு எதற்காக அணியிறோம் அப்படின்னா, சிறு வயதில் காது குத்தி தோடு போடும் வழக்கம் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்குது. பெண்களுக்கு காது நரம்புகளுடன் கண்கள் மற்றும் உயிர் உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகளும் இணைக்கப்பட்டிருக்கு. கண்களுடன் காது நரம்புகள் இணைக்கப்பட்டிருப்பதால் நம்முடைய கண் பார்வைக்கு இந்த தோடுகள் பெரிதும் உதவுது. அடுத்ததாக மூக்குத்தி எதற்காக அணியிறோம் அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு காது குத்து சடங்கு நடக்கும்போதே மூக்கு குத்து படலமும் அரங்கேறுவது அப்படின்னு சொல்லலாம். வயதுக்கு வந்ததும் மாதவிடாயினால் தோன்றக்கூடிய வலிகளை குறைப்பதற்காகவே அவர்களுக்கு இந்த மூக்குத்தி அணியப்படுது. இடது மூக்கில் மூக்குத்தி அணிஞ்சு கொண்டோம் அப்படின்னா அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர் நரம்பு உற்பத்தி செய்யும் உறுப்புகளை தூண்டுது. இதனால் குழந்தை பிறப்பு எளிதாக நடக்குது. அடுத்ததாக தாலி அல்லது நெக்லஸ் எதற்காக அணியிறோம் அப்படின்னா, பெண்கள் தங்கள் கழுத்தில் நகைகளை அணிந்து கொள்வதால் அவர்களுக்கு அதிக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமாம். குறிப்பாக தாலிகளில் அணிந்து கொள்ளும் ஒவ்வொரு சின்ன அணிகலன்களும் பெண்களின் உடம்பையும் மனத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுது. மேலும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் இந்த கழுத்தணிகள் உதவுது. அடுத்ததாக வளையல் அணிவதனால என்ன பலன்கள் அப்படின்னா, சீரான இரத்த ஓட்டத்திற்கு தங்களுடைய கைகளில் அணிந்து கொள்ளும் வளையல்களுக்கும் பெண்களுக்கு கை கொடுக்குது. அவை வட்ட வடிவில் இருப்பதனால வளையல்கள் மூலம் தூண்டப்படும் மின்காந்த ஆற்றல் எல்லாமே வீணாகாமல் நம்ம உடலுக்குள்ளேயே செலுத்தப்படுதான். இதனால் அவர்களுடைய எனர்ஜி அதிகரித்து அவங்களுடைய உள்ளங்கைகளும் வலுவாகுது. அடுத்ததாக நெற்றி சுட்டி அணிவதனால என்ன பலன்கள் அப்படின்னா, தலையிலிருந்து தவழ்ந்து வந்து நெற்றியில் அழகாக குவிந்து விழும் இந்த ஆபரணம் உடம்பில் உள்ள வெப்பத்தை கட்டுப்படுத்துது.
அடுத்ததா இடுப்பணி எதற்காக அப்படின்னா, பெண்கள் தங்கள் இடுப்பை சுற்றி ஒட்டியானம் அல்லது அரைநன் கயிறை அணிந்து கொள்வது வழக்கம். இந்த அணிகலன்கள் அணிவதனால அவர்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகளை தீர்க்கும். வெளியிலான இடுப்பு அணிகலன் அவர்களுடைய வயிற்று கொழுப்பை கட்டுப்படுத்துது. அடுத்ததா கொலுசு அணிவதனால என்ன பலன்கள் அப்படின்னா, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, வயிறு இது போன்ற முக்கிய உறுப்புகளின் செயல்திறனை தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான அணிகலன் இந்த கொலுசு. கர்ப்பப்பை இறக்க பிரச்சனையை தடினமாக கொலுசு அணிவதன் மூலம் தீர்க்கலாம். பொதுவாக எல்லா நகைகளையும் தங்கத்தில் அணியும் நாம காலில் அணியக்கூடிய இந்த நகைகளை வெளியில் தான் அணிகிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தங்கத்தில் மகாலட்சுமி இருப்பதால் அதை நம்முடைய காலில் அணியும் நகைகள் தங்கத்தில் அணிவதில்லை. அத்துடன் வெள்ளி நம்ம உடல் சூட்டை அகற்றி குளிர்ச்சியாக்கி சருமத்தை ஆரோக்கியமாக்குமாம். வெள்ளி கொலுசு குதிகால் நரம்பினை தொட்டு கொண்டு இருப்பதனால குதிகால் பின் நரம்பின் வழியாக மூளைக்கு செல்லக்கூடிய உணர்ச்சிகளை குறைத்து கட்டுப்படுத்துது. பூமியுடன் பெரும்பாலும் தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த கால்களில் பெண்கள் அணியும் கொலுசு அது தரக்கூடிய ஒளியின் மூலம் அவர்களிடம் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்குது. மேலும் எலும்பு இணைப்புகளில் தோன்றும் வழிகளை நீக்குவதிலும் இந்த கொலுசு ஒரு முக்கிய இடத்தை வகுக்குது. அடுத்ததா மெட்டி எதற்காக அணிகிறோம் அப்படின்னா, மெட்டி அணிவது கர்ப்பப்பையை பலப்படுத்தும். இந்த மெட்டி என்பது திருமணமான பெண்கள் மட்டுமே அணியக்கூடிய ஒரு ஆபரணம். பெண்களது கர்ப்பப்பைக்கான முக்கிய நரம்புகள் கால் விரல்களேயே இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய ஒருவித காந்த சக்தி நம்முடைய கால் நரம்புகளில் ஊடுருவி அந்த நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. மெட்டியும் கட்டாயம் வெளியில் தான் அணிய வேண்டும். கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் தான் கர்ப்பப்பையின் நரம்பு நுனிகள் வந்து முடியுது. இந்த மெட்டி நடக்கும்போது அழுத்தப்படுவதால் கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு இந்த அழுத்தம் பெரிதும் உதவுது. அதனால தான் திருமணத்தில் பெண்கள் காலில் மெட்டியை அணிகின்றனர். மேலும் காலில் கீழ்ப்பகுதியில் இதயம் முதல் மூளை நரம்புகள் எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணிய நரம்புடைய ஸ்தானம் இருக்குது. இரு கால்களிலும் உள்ள கட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலில் மெட்டி அணியப்படுவது வழக்கமாக இருக்குது. இது பெண்களின் கர்ப்பப்பையையும் இதயத்தை இணைக்கும் ஒரு நரம்பாக இந்த விரல் வழியாக பாய்வதால் அவர்களுடைய மாதவிடாய் கால இரத்த இழப்பை சீராக்குவதோடு பிரசவ காலத்திலும் உதவுது. அடுத்ததா வங்கி அணிவதன் மூலம் என்ன பலன்கள் அப்படின்னா, கையின் பூஜை பகுதியில் இறுக்கமான அணிகலன்கள் அல்லது கயிறுகள் அணியும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகி பதற்றம், படபடப்பு மற்றும் பயம் இது எல்லாமே குறையுது. குறிப்பாக மார்பக புற்றுநோய் வருவதை தவிர்க்கப்படுவதாக அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பொட்டு வைப்பதனால என்ன பலன்கள் அப்படின்னா, இரு புருவங்களுக்கு மத்தியில் இந்த இடத்துல நெற்றி பொட்டு அப்படின்னு சொல்லப்படுது. மருத்துவ ஆராய்ச்சியின்படி நினைவாற்றலுக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் உரிய இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல இடக்கூடிய திலகம் அந்த பகுதியை குளிர்விக்குது. மேலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி வெளியேறி விரயமாவதை தடுக்குது. பொட்டு வைக்கும் பெண்களை அவ்வளவு சீக்கிரம் மெஸ்மரிசம் செய்ய முடியாது. அடுத்ததா பெண்கள் பில்லாளி எதற்காக அணிகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பில்லாளி அப்படிங்கிறது குழந்தை பிறந்தவுடன் மூன்றாவது விரலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். இது எதற்காக அப்படின்னா, சில புள்ளிகள் தூண்டப்பட்டு அவங்களுடைய பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்காக அணியப்படுது. என்ன வியூஸ், இந்த வீடியோவில் பெண்கள் அணியக்கூடிய அணிகலன்கள் எல்லாமே அழகிற்காக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திற்காகவும் அணியப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வியூஸ். தேங்க்யூ.